ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா ருகிககேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோருக்கும் நமஸ்காரம். முகுந்த மாலையில் ரெண்டாவது ஸ்லோகம், ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வார் எம்பெருமான மீண்டும் ஒரு முறை ஸ்தோத்திரம் பண்ணுறார். எப்படி ஒரு ராஜா தன்னுடைய மக்கள் எல்லா விதத்திலையும் தன்னை புகழ்ந்து பேசினாலும் அதில் மயங்காமல் அந்த சக்கரவர்த்தி தன்னுடைய குழந்தையினுடைய மழலை சொல்லுக்கு மயங்கி அதுக்கு ஈடாக இந்த லோகத்தில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினைப்பானோ, அதே போல் எம்பெருமான வியாசர் பராசரர் இன்னும் பல மகரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அதிலெல்லாம் எம்பெருமான் மயக்கம் கொள்ளாமல் ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகளில் எப்படி மயங்கி நிற்கிறானோ, அவர்கள் ஆழ்வார்கள் எப்போ நம்ம புகழ்ந்து பேசுவார்கள் அப்படின்னு நினைத்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறானோ, அப்படி ஆழ்வார் இந்த ஸ்தோத்திரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறா போல வியாக்கியானத்தில் சின்னாமு சுவாமி சாதிக்கிறார். ஏன்னா தமிழுக்கு அவ்வளவு ஒரு பெருமை கொடுக்குறான், பெருமையை காட்டுறான் எம்பெருமான்றது இதுலன்னு தெரியுது. வியாசர் பராசரர் போன்ற பலதரப்பட்ட மகரிஷிகள் என்னதான் புகழ்ந்து பேசினாலும் ஆழ்வார்கள் பேசுறதுன்றது எம்பெருமானுக்கு அவ்வளவு பிரீத்தி ஏற்படுத்துறதாக சுவாமி சாதிக்கிறார். போன ஸ்லோகத்தினால ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்த அப்படின்னு பிரதிதினம் முகுந்தனுடைய திருநாமங்களை உச்சரித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு ஆழ்வார் முகுந்தனையே பிரார்த்தித்தார். அதுக்கு எம்பெருமான், இதுவரையிலும் என்னை யாரும் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணது கிடையாது, இந்த மாதிரியெல்லாம் நீ தான் என்னை ஸ்தோத்திரம் பண்ணுற, ஆகையினால் நானே என்னுடைய அவதார லீலைகளை உனக்கு காண்பிக்கிறேன்னு ஆழ்வாருக்கு காண்பித்து மேலும் மேலும் ஆழ்வாரை மகிழ பண்ணி இந்த மாதிரியான ஒரு இரண்டாவது ஸ்லோகத்தை இயற்றும்படி எம்பெருமான் செய்து வைக்கிறான் குலசேகர ஆழ்வாரை. ஸ்லோகமே ரொம்ப அழகான ஸ்லோகம். ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம் ஜெயது ஜெயது கிருஷ்ணோ விஷ்ணுவம்ச பிரதீபா ஜெயது ஜெயது மேக சியாமல கோமலாங்கா ஜெயது ஜெயது பிருத்வி பாரணாசோ முகுந்தா. ஆழ்வார் இப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம் பண்ணத்துக்கான காரணம் இந்த ஸ்லோகத்தை வாசித்து பார்க்கும்பொழுதே தெரிகிறது. ஏன்னா சுவாமி தேசிகனே இந்த விஷயத்தை சாதிக்கிறார். பராசர முகான் வந்தே பகீரத நயே ஸ்திதான் அப்படின்னு தயாசதகத்தில் சொல்லும்பொழுது மகரிஷிகளால் இயற்றப்பட்ட விஷ்ணு புராணம் மகாபாரதம் போன்ற கிரந்தங்களை படித்து படித்து நாம் எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய கருணையை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான், சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இது சாதாரணமான விஷயம். சுவாமியே திருப்பி கிருத்தின கமலாவாச காருண்யைக காந்தினோ பஜே தத்தே யத் சூக்தி ரூபேன திரிவேதி சர்வயோக்கியதாம்னு
திவ்ய பிரபந்த வடிவத்தினால மூன்று வேதங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய தகுதி உடையவர்களாக ஆகிறவர்கள் அந்த ஸ்ரீனிவாசனுடைய கருணையை தஞ்சமாக பற்றி கொண்ட திவ்ய பிரபந்த கர்த்தாக்களான ஆழ்வார்களை சேவிக்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதிலேன்னு என்ன தெரியறது, விஷ்ணு மகா மகர்ஷிகளால் இயற்றப்பட்ட விஷ்ணு புராணம் மகாபாரதத்தை காட்டிலும் ஆழ்வார்களாலே அருளி செய்யப்பட்ட திவ்ய பிரபந்தத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு அப்படின்னு தெரியுது. ஸ்ரீனிவாசனுடைய கருணை யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னால் ஆழ்வார்களிடத்திலே அதிகமாக இருக்குது அப்படின்னு விசேஷமாக ஆழ்வார்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பகுமானத்தை பண்ணுறார். இதனால் என்ன ஏற்படுறதுன்னா ஆழ்வார்களுக்கு பகவான் விசேஷமான ஒரு கிருபா கடாட்சத்தை அருளுகிறார் அப்படின்றது தெளிவாக தெரியுது. இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் இரகசிய திரைசாரத்தையும் காட்டுறார். அனுக்கிரக விசேஷேன கேனசித் பரமாத்மனா குருகாதீச நாதாத்யாக பிராகபி அன்பபவன் பிரபும் அப்படின்னு நம்மாழ்வார் நாதமுனிகள் போன்றோர்கள் எம்பெருமானுடைய விலட்சணமான ஒரு அனுக்கிரக விசேஷத்தினால அவர்கள் இந்த லோகத்தை விட்டு பிரியறதுக்கு முன்னாடி, அதாவது திருநாட்டுக்கு எழுந்தருளுவதற்கு முன்பாகவே பகவானை பரிபூர்ணமாக அனுபவித்தார்கள் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த ஆழ்வார்களுடைய இந்த விசேஷ புண்ணிய பலம் எப்படி இருக்குது அப்படின்னால், வியாக்கியானத்தில் சொல்கிறா ஒரு அழகான எடுத்துக்காட்டு மூலமாக நிரூபித்து காட்டுறான். எப்படின்னா, நாம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பூனை இருக்கும், அந்த பூனையை இங்கே வராதே ஓடிப்போ ஓடிப்போன்னு அடித்து விரட்டுறோம். என்ன தான் அடித்து விரட்டினாலும் அது எப்படி நம்முடைய கால்களையே சுற்றி சுற்றி வருமோ, அதுபோல எம்பெருமானை இவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டாலும் அத்தியந்தம் உபேட்சை பண்ணாலும், ஒருவேளை ஆழ்வார்கள் எம்பெருமானை பார்க்கலை, எம்பெருமானை பார்க்காமல் இருக்கான், பார்க்காமல் இருக்கா இவாள்லாம் அப்படின்னா கூட, எம்பெருமான் ஒரு பூனை போல இவா அத்தியந்தம் உபேட்சை பண்ணால் கூட ஒரு பூனை போல இவர்கள் பக்கலிலேயே சுற்றி சுற்றி வருவான் அப்படின்னு அழகாக சொல்கிறார் வியாக்கியானத்தில். எத்தனையோ ஆழ்வார்கள், ஒரு வேடிக்கையாக ஒரு கதை கூட சொல்கிறோம், அரங்கனை தவிர வேறொரு குரங்கனை பாடேன்னு சொன்னார் இல்லையா. ரங்கநாதனை மட்டும்தான் என்னால் பாட முடியும், வேற ஒருத்தரை பற்றி பாட முடியாதுன்னு சாதித்தார் ஒரு ஆழ்வார். அவர் திருவாக்கால பாடமாட்டமா அப்படின்னு பெருமாள் காத்துருக்கார். அப்படி எத்தனையோ ஆழ்வார்கள் பாடல என்ன கூட தன்னை பாடமாட்டார்களா என்று எண்ணி எம்பெருமான் காத்து கொண்டே இருக்கிறான். ஒரு காரியத்தை நாம் தொடங்குகிறோம், குலசேகர ஆழ்வார் சாதிக்கிறார். ஒரு காரியத்தை தொடங்கினால் கண்டிப்பாக விக்னம்ன்றது ஏற்படும். இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானுக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு ஆழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமானுக்கு ஜெயம் உண்டாக வேண்டுமா? எம்பெருமானுக்கு ஏன் ஜெயம் உண்டாகணும்? எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடணுமா அப்படின்னால், தமிழில் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார், சம்ஸ்கிருதத்தில் குலசேகர ஆழ்வார் பல்லாண்டு பாடுறார். ஏன்னா ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானி அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படியே பட்டவர்கள் ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியம் நல்ல காரியத்துக்கு விக்னம் வந்தே தான் தீரும். இதுக்கு நிறைய பிரமாணங்கள் நம்மளால் காட்ட முடியும். ஏகேன பிரம்மதண்டேன சர்வாஸ்திராணி ஹதானிமே அப்படின்னு, ஒரே ஒரு பிரம்மதண்டத்தாலேயே எல்லா அஸ்திரங்களும் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி, க்ஷத்ரிய பலம் தாழ்ந்தது பிரம்ம தேஜஸே உயர்ந்ததுன்னு சொன்ன வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இப்படியெல்லாம் புகழ்ந்து பேசுகிறார் வசிஷ்டரை. இப்படியெல்லாம் விசேஷத்துக்குரியரான வசிஷ்டரால் நாள் பார்க்கப்பட்ட ஒரு பகவானுடைய பட்டாபிஷேகமே தடைபட்டது அப்படின்னால், நல்ல காரியத்தை யார் தொடங்கினாலும் கண்டிப்பாக விக்னம் வரும். அதே போல
இச்சாமோகி மகாபாகும்னு சொன்னா ஜனங்கள்லாம், அத்தனை ஜனங்களும் சேர்ந்து எம்பெருமான் அந்த அரியாசனத்தில் உட்கார்ற அந்த நேரத்தை நாங்கள் எல்லாம் எண்ணி எண்ணி ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த ஜனங்களுடைய எண்ணம் கூட தடைபட்டு போச்சு. அப்போது வசிஷ்டருடைய வார்த்தையும் பலிக்கலை, அத்தனை கோட்டான கோடி ஜனங்கள் சொன்னதும் பலிக்கலை. அப்போ இவாள்லாமே சொன்னது பலிக்கலையே, நம்முடைய பாக்கியம் எப்படி இருக்குமோ, லோகத்தாருடைய பாக்கியம் எப்படி இருக்குமோன்னு ஆழ்வார் நினச்சி நினச்சி பகவானுக்கு பல்லாண்டு பாடி பாடி அவனுடைய ஜெயத்தை மேலும் மேலும் அதிகரிக்க பண்ணுறார். இப்போ முதல்ல தனக்கு என்ன கெடுதல் நேருமோ, தன்னுடைய பாக்கியம் எப்படி இருக்குமோ, லோகத்தாருடைய பாக்கியம் எப்படி இருக்குமோ, இந்த கம்சன் அத்தனை ராட்சசாலைய அரக்கர்களை ஏவரானே குழந்தையை அழிக்கிறதுக்கு, அப்போ அவனுடைய பாக்கியம் எப்படி இருக்குமோன்னு அடுத்த கோட்டி பயம். அப்போது எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு ஜெயத்தை பாடணுமே. இப்போ யாருக்கு ஜெயம் இருந்தால், ஜெயம் உண்டானால் லோகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஜெயம் உண்டாகும். யார் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர்ந்தவன் எவனோ அவனுக்கு மாத்திரம் ஜெயம் கிடைச்சிருத்துனா நாம் எல்லாருக்கும் ஜெயம் கிடைக்கும். ஏன்னா குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அவன் தானே. அப்போ அவனை பற்றி நம்ம சொல்லணுமோ இல்லையோ, அதை காண்பிக்கிறார் ஆழ்வார் இந்த இடத்துல. ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம், தேவகி நந்தனா, தேவகி பிராட்டியை ஆனந்தப்படுத்துபவரான அயம் தேவா, இந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஜெயத்து ஜெயத்து நல்ல ஜெயத்தை அடையட்டும். ஜெயத்து ஜெயத்து கிருஷ்ணோ விஷ்ணிவம்ச பிரதீபா, விஷ்ணிவம்சா அப்படின்னா எதுக்களோட வம்சத்துக்கு பேர் விஷ்ணிவம்சம். பிரதீபா எதுக்களுடைய வம்சத்துக்கு பிரகாசமான தீபம் போல் விளங்கக்கூடிய, கிருஷ்ணா கண்ணன் எம்பெருமான் ஜெயத்து ஜெயத்து நல்ல ஜெயத்தை அடையட்டும். ஜெயத்து ஜெயத்து மேகசியாமல கோமலாங்கா, மேகசியாமலா மழைக்கால மேகம் போல நன்றாக கருத்து இருக்கக்கூடிய, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னா இல்லையா நாச்சியார், அதனால் மேகசியாமலகான்னு போடுறார் இந்த இடத்துல ஆழ்வார். அப்போ மழைக்கால மேகம் போல நன்றாக கருத்து இருக்கக்கூடிய, கோமலாங்கா மிருதுவான திருமேனியை உடையவருமான கண்ணன் ஜெயத்து ஜெயத்து நல்ல ஜெயத்தை அடையட்டும். ஜெயத்து ஜெயத்து பிருத்வி பாரநாசோ முகுந்தா, பிருத்வி பூமியினுடைய பாரநாசா பாரத்தை நாசம் செய்ய வல்லவரான முகுந்தன் அந்த சாட்சாத் எம்பெருமானன் முகுந்தனானவன் ஜெயத்து ஜெயத்து நல்ல ஜெயத்தை அடையட்டும். இது இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு மேலிருந்த வாரியான ஒரு அர்த்தம். இந்த ஸ்லோகத்தினுடைய உபன்யாசம் பார்த்தால் எம்பெருமான் கண்ணன் பவான் நாராயணோ தேவா அப்படின்னு சொல்கிறா போல, எம்பெருமானான நாராயணன் தன்னுடைய அவதார தசையில் தேவகியினுடைய வயிற்றில் வந்து அவதரிக்கிறான். மற்ற குழந்தைகளை வதம் செய்தா போல கம்சன் அவரையும் கொன்னுருந்தான்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுறது? இப்போது எம்பெருமான் லோகத்தில் எது குலத்தில் பிறக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். அப்போது எது குலத்தில் பிறக்கிறதுன்னு முடிவு பண்ணால் என்ன, இவன் தானே முடிவு பண்ணுறான். பித்தரம் ரோச்சயாமாச இல்லையா, ஆத்மானம் மானுஷம் மண்யே ராமம் தசரதாத்மஜம், பித்தரம் ரோச்சயாமாச, தசரதன் பாயாசத்திலிருந்தா தசரதன் கொடுத்த பாயாசத்திலிருந்தா ராமன் பிறந்தான். இவன் பையனை வேண்டி யாகம் பண்ணா அவன் அப்பாவை வேண்டின்னு இருந்தான், யாருமே சரிபடலை, தசரதன் தான் அப்பான்னு முடிவு பண்ண அவன் பித்தரம் ரோச்சயாமாச. அப்போ ராமன் பித்தரம் ரோச்சயாமாசன்னு பாதுகாப்பாக பிறந்தால் போல ஏன் எம்பெருமான் கண்ணன் பாதுகாப்பாக எது குலத்தில் பிறக்கிறதுன்னு முடிவு பண்ண பிறகு ஏன் தேவகியினுடைய வயிற்றில் பிறக்காமல் ரோகியினுடைய வயிற்றில் பிறந்திருக்கலாம் இல்லையா, ஏன் அப்படி பண்ணல?
இப்போ எது குலத்தில் பிறந்திருக்கணும், வசுதேவருக்கு ரெண்டு மனைவிகள், ரோஹிணி ஒன்று, தேவகி ஒன்று. அப்போ சாட்சாத் கோகுலத்தில் இருக்கக்கூடிய ரோஹிணியின் வயத்தில் பிறந்திருக்கலாமோ இல்லையோ? ரோஹிணியின் வயத்தில் பிறக்கலையே, நேரடியாக தேவகியின் வயத்தில் ஏன் பிறக்கணும்? இவனை கம்சன் அழிச்சிருந்தா என்ன பண்ணுறது? இந்த பயம் இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா ரோஹிணி வயத்தில் பிறந்திருந்தால்? இதே விஷயத்தை பெரியாழ்வார் சாதிக்கிறார். கஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கருநிற செம்மயிர்ப்பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பது ஓர் வார்த்தையும் உண்டு அப்படின்னு பூதனையினால எம்பெருமானுக்கு என்ன ஆபத்து வந்துடுமோன்னு நினைக்க அச்சம் ஆபத்து வந்துடுமோன்னு நினைக்கிறார். அதே போல ஆழ்வார் நம்மாழ்வாரும் பல அசுரர்கள் வேண்டுருவம் கொண்டு நின்று உழித்தருவர் கஞ்சனவேன்னு எத்தனையோ அசுரர்கள் எத்தனையோ விதமாக வேஷம் போட்டுட்டு வந்தா, எம்பெருமானை தாக்கிறதுக்காகவே வந்தா, எம்பெருமானை அழிக்கிறதுக்காகவே வந்தா, அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? ஆழ்வார்கள்லாம் வசனப்படுறார். அந்த வழியில் வந்த குலசேகர ஆழ்வாரும் கண்ணா இப்படி பண்ணிட்டியே, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும், ஜெயத்து ஜெயத்து தேவோ தேவகி நந்தனோயம். சரி, ஏன் இங்கே வந்து அவதரிக்கணும்? வைகுண்டத்தில் விரோதிகளே இல்லை, விரோதிகளே இல்லாதபடியினால விரோதிகள் இருக்கக்கூடிய இந்த லோகத்தில் வந்து அவதரிக்கிறார். இந்த லோகத்தில் அவதரித்து என்ன பண்ணுறார்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் அப்படின்றபடி சாது பரித்ராணமும் துஷ்ட நிகிரகமும் பண்ணின்றிருக்கார். ஆசிரிதர்களுக்கு தன்னை வந்து அடைந்தவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் நேரக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டுருக்கார். யார் பார்த்துட்டுருக்குது? அந்த கோமலாங்கனான கிருஷ்ணன் பார்த்துட்டுருக்கான், மேகசியாமலனான கிருஷ்ணன் பார்த்துட்டுருக்கான். சரி, இதெல்லாம் ஏன் பார்க்கணும் அப்படின்றமா இல்லையா? இந்த விஷ்ணு வம்சத்தில் வந்த பிரதீபனாக இருக்கக்கூடிய கண்ணன் இதை ஏன் பண்ணணும் அப்படின்னால், பூமியினுடைய பாரத்தை போக்கடிக்கிறதுக்காக அவன் பார்த்துட்டுருக்கான். அவனுக்கு எந்த விதமான துன்பமும் நேரக்கூடாது, அவனுடைய கோமலமான அந்த திருமேனிக்கும் எந்த விதமான கலக்கமும் நேரக்கூடாது. ஆகையினால ஆழ்வார் அந்த எம்பெருமான் கண்ணனுக்கு ஜெயத்தை வேண்டி அவரை இந்த ஸ்லோகத்தினால் ஆசாசனம் பண்ணுறார், போற்றி புகழ்ந்து பேசுகிறார்னு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். தாசன்.